உணவு மண்டலத்தில் செரித்தல் செரிமானம் அப்படிங்கிற தலைப்பில் வர கருத்துக்களெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செரித்தல் செரிமானம் ஜீரணித்தல் ஆகியவை உணவு பாதையின் மூன்று இடங்களில் நடைபெறுகிறது. அவை வாய், இறப்பை, சிறுகுடல். வாயில் வந்து உமிழ்நீர், இறப்பையில் இறப்பை நீர், சிறுகுடலில் கணைய நீர், பித்த நீர், சிறுகுடல் நீர். வாயில் உணவு எவ்வாறு செரிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வாயில் உணவின் ஈரப்பசையை பொறுத்து உமிழ்நீர் சுரக்கும் அளவு மாறுபடுகிறது. உலர்ந்த ஈரமில்லாத உணவுப் பொருட்களுக்கு உமிழ்நீர் மிகவும் அதிகமாகவும், ஈரப்பசையுள்ள உணவுப் பொருட்களுக்கு உமிழ்நீர் மிக குறைவாகவும் சுரக்கிறது. உமிழ்நீரில் டயலின், மால்டேஸ் என்ற இரு என்சைம்கள் உள்ளன. இந்த டயலின் மற்றும் மால்டேஸ் என்சைம்களின் உதவியால் வாயில் செரிமானம் சீரணித்தல் நடைபெறுகிறது அல்லது ஆரம்பிக்கின்றது. டயலின் என்ற என்சைம் ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றுகிறது. ஸ்டார்ச், மால்டோஸ் அப்படிங்கிறதெல்லாம் கார்போஹைட்ரேட்டை சேர்ந்தவை. டயலின் என்ற என்சைம் உமிழ்நீரிலுள்ள டயலின் என்ற என்சைம் ஸ்டார்ச்சை மால்டோஸாக மாற்றுகிறது. மால்டேஸ் என்ற என்சைம் மால்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. ஸோ டயலின் என்ற என்சைம் ஸ்டார்ச்சை மால்டேஸாக மாற்றுகிறது. மால்டேஸ் என்ற என்சைம் மால்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது. வாயில் புரதமும் வாயில் புரோட்டீன்களும் கொழுப்பும் எந்தவித மாறுதல்களையும் அடைவதில்லை. கார்போஹைட்ரேட்டுகள் மட்டுமே மாற்றம் அடைகின்றன. இறப்பையில் உணவு செரித்தல். உணவுப் பொருட்கள் பற்களால் நன்கு அரைக்கப்பட்ட பின்னர் உணவு குழல் வழியாக இறப்பையை அடைகிறது. இறப்பையில் கேஸ்ட்ரின் என்னும் ஹார்மோன் சுரக்கப்படுகிறது. கேஸ்ட்ரின் இது இரத்தத்தில் கலந்து இறப்பை சுரப்பிகளை ஊக்குவித்து இறப்பை நீரை அதிகமாக சுரக்க வைக்கிறது. ஸோ என்ன நினைக்கிறது அப்படின்னா, இறப்பையில் என்ன ஹார்மோன் சுரக்கப்படுகிறது? கேஸ்ட்ரின் இரத்தத்தில் கலந்து இறப்பை சுரப்பிகளை ஊக்குவித்து இறப்பை நீரை சுரக்க வைக்கிறது. இறப்பை நீரில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், கோளை பொருட்கள், என்சைம் ஆகியவை உள்ளன. இறப்பை நீரில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், கோளை பொருட்கள், என்சைம்கள் ஆகியவை உள்ளன. இறப்பை நீரில் உள்ள ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் பயன்கள் என்ன அப்படின்னா, உணவில் உள்ள மற்ற தேவையில்லாத நுண்ணுயிர்களை அழிக்கிறது. நாம் சாப்பிடும் மாமிச உணவில் உள்ள இணைப்பு திசுக்களை எளிதாக ஜீரணிப்பதற்கு ஏற்ப மென்மையாக மாற்றுகிறது. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இயங்கா நிலையில் இருக்கும் பெப்சினோஜனை இயங்கும் நிலையில் உள்ள பெப்சினாக மாற்றுகிறது. ஸோ இதுதான் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் பயன்கள். நோய் தேவையில்லாத நுண்ணுயிர்களை அழிக்கிறது, மாமிச உணவை செரிப்பதற்கு ஈஸியாக மாற்றுகிறது மென்மையாக, இயங்கா நிலையில் உள்ள பெப்சினோஜனை இயங்கும் நிலையில் உள்ள பெப்சினாக மாற்றுகிறது. இதெல்லாம் என்னது? ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் பயன்கள். இறப்பை நீரில் உள்ள என்சைம்களும் மற்றும் வேலைகளும். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தவிர இறப்பை நீரில் வந்து மற்ற என்சைம்கள் என்னென்ன இருக்குது? பெப்சின், ரெசின், லிப்பேஸ். பெப்சின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, புரோட்டீன்களை, நாம் சாப்பிட்ற உணவில் உள்ள புரோட்டீன்களை பெப்டைடுகளாக மாற்றுகிறது. ரெசின் என்ன பண்ணுது அப்படின்னா, ஜீரணிக்க முடியாத பால் புரதத்தை செரிக்கக்கூடிய தயிராக மாற்றுகிறது. லிப்பேஸ் கொழுப்பு பொருட்களை கொழுப்பு அமிலங்களாகவும் கிளிசரலாகவும் மாற்றுகிறது. ஸோ இறப்பை நீரில் உள்ள பெப்சின், ரெசின், லிப்பேஸ் போன்றவை வந்து புரோட்டீன்களையும் கொழுப்புகளையும் நம் உடல் வந்து ஏற்கக்கூடிய பொருளாக மாற்றுகிறது. பெப்சின் புரோட்டீன்களை பெப்டைடுகளாகவும், ரெசின் சீரணிக்க இயலாத பால் புரதத்தை செரிக்கக்கூடிய தயிராகவும், லிப்பேஸ் கொழுப்பு அமிலங்களை கொழுப்பு பொருட்களை கொழுப்பு அமிலங்களாகவும் கிளிசரலாகவும் ஏற்றுகிறது. உணவானது, நாம் சாப்பிடும் உணவானது இறப்பையில் 4 அல்லது 5 மணி நேரங்கள் தங்கியிருக்கும். இறப்பையின் அசைவுகளால் கொழுப்பு பொருட்கள் சிறிய துகள்களாக மாற்றப்படுகிறது. பின்னர் இறப்பையில் உணவு கூழானது சுருக்கு தசையின் மூலமாக சிறு அளவுகளில் முன் சிறுகுடலை அடைகிறது. இங்கு உணவு முதலில் கல்லீரல், பித்த நீர், கணைய நீர் ஆகியவற்றால் செரிக்கப்படுகிறது. ஸோ இறப்பையிலிருந்து
உள்ள உணவு கூலானது சுருக்கு தசையின் மூலமாக சிறு சிறு அளவுகளை முன் சிறு குடலை அடைகிறது. இங்கு பித்த நீர் மற்றும் கணை நீர் ஆகியவற்றால் செரிக்கப்படுகிறது. பித்த நீர் எதுலேருந்து கிடைக்குதுன்னா கல்லீர் அல்ல. கணைய நீர் எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா கணையத்திலிருந்து. அதுக்கப்புறம் கல்லீரல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கல்லீரலுடைய பயன், வேலைகள் மற்றும் அங்கே என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்குது, உணவுப் பொருள்னு பார்க்க போகிறோம். நம் உடலில் அமைந்துள்ள மிகப்பெரிய சுரப்பிகளில் ஒன்று கல்லீரல் ஆகும். இது இறப்பையின் வலது பக்கத்தில் அமைந்துள்ளது. இது கல்லீரலில் சுரக்கும் நீர், சுரப்பு நீர் பித்த நீர் எனப்படும். ஸோ கல்லீரலில் சுரக்கப்படுகின்ற நீருக்கு என்னென்ன பேர்? பித்த நீர். இது மிகப்பெரிய சுரப்பிகளில் ஒன்று, இறப்பையின் வலது பக்கத்தில் அமைந்துள்ளது. இப்போ கல்லீரலின் வேலைகள் என்னென்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். கல்லீரல் என்பது இரத்த சிவப்பணுக்களிலிருந்து பித்த நீரை உருவாக்குகிறது. சிறு குடலில் உறிஞ்சப்படும் உணவில் உள்ள நச்சு பொருட்களை அளிக்கிறது. கல்லீரலானது அதிகப்படியான குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு கல்லீரலில் சேர்த்து வைக்கப்படுகிறது. உயிர் சத்துக்களான ஏ, டி, இ, கே போன்றவைகளை சேர்த்து வைக்க, போன்ற விட்டமின்களை சேர்த்து வைக்க பயன்படுகிறது. இரத்த குழாய்களில் இரத்தம் உறைதலை தடுக்கும் ஹிப்ரின் என பொருளை உற்பத்தி செய்கிறது. ஸோ இரத்தம் உறைதலை தடுக்கும் ஹிப்ரின் என்ற பொருளை கல்லீரல் உற்பத்தி செய்கிறது. நோய் கிருமிகளை எதிர்க்கக்கூடிய நோய் எதிர்ப்பு உயிரிகளை கல்லீரல் உண்டு பண்ணுகிறது. இரத்தத்தில் உள்ள பிளாஸ்மா புரதங்களை, ஃபைப்ரினோஜன், அல்புமின் ஆகியவற்றை கல்லீரல் உண்டு பண்ணுகிறது. அமினோ அமிலத்திலிருந்து யூரியா போன்ற கழிவுப் பொருட்களை, வெளியேற்றுவதற்கு கல்லீரல் உதவுகிறது. ஸோ இதெல்லாம் கல்லீரலினுடைய வேலைகள். பித்த நீரை உருவாக்குகிறது, சிறுகுடலில் உறிஞ்சப்படும் உணவில் நச்சுப்பொருட்களை அளிக்கிறது, அதிகப்படியான குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு கல்லீரல் சேர்த்து வைக்கப்படுகிறது, விட்டமின்களான ADEK போன்றவை கல்லீரலில் சேகரிக்கப்படுகின்றன, இரத்த குழாய்களில் இரத்தம் உறைதலை தடுக்கும் ஹிப்ரின் என்ற பொருளை கல்லீரல் உருவாக்குகிறது, நோய் எதிர்ப்பு உயிரிகளை உண்டு பண்ணுகிறது கல்லீரல், இரத்தத்தில் உள்ள பிளாஸ்மா புரதங்களான ஃபைப்ரினோஜன், அல்புமின் ஆகியவற்றை கல்லீரல் உண்டாக்குகிறது, அமிலோ அமிலத்திலிருந்து யூரியா போன்ற கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகிறது கல்லீரல். இதெல்லாம் கல்லீரலுடைய வேலைகள். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பித்த நீர். பித்த நீர் இல்லை என்றால் கொழுப்பு பொருட்கள் சரிவர ஜீரணிக்க முடியாது. இதனால் இதை ஃபேட்டி டயோரியா, வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஸோ பித்த நீர் இல்லைன்னா கொழுப்பு பொருட்கள் செரிக்க இயலாது, இதன் காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்படும். இடைவிடாமல் கல்லீரல் சுரக்கும் பித்த நீர் பித்த நாளங்கள் வழியாக பித்தப்பைக்கு செல்கிறது. பித்த நாளங்களின் மூலம் முன் குடலில் வந்தடைகிறது. பித்த நீரில் பித்த நீர் உப்புக்கள், நீர் நிறமியணுக்கள் ஆகியவை காணப்படுகின்றன. பித்த நீரின் நிறம் அவற்றிலுள்ள நிறமிகளான பெலிவர்டின் மற்றும் பிலிருபின் ஆகியவற்றால் ஏற்படுகின்றது. ஸோ பித்த நீரின் நிறத்திற்கு காரணம் அதிலுள்ள இரண்டு நிறமிகள். பித்த நீரின் நிறத்திற்கு காரணமான நிறமிகளின் பெயர் பெலிவர்டின் மற்றும் பெலிருபின் ஆகியவை பித்த நீரின் நிறத்திற்கான காரணமான நிறமிகள். கல்லீரல் பழுதுபட்டாலோ அல்லது பித்த நாளங்களில் ஏதேனும் அடைப்பு ஏற்பட்டாலோ இரத்தத்தில் பெலிருவின் அளவு அதிகமாகிறது. இதனால் அவர்களுக்கு கண்கள், முகம், சிறுநீர் ஆகியவற்றின் நிறம் மஞ்சள் நிறமாக மாறுகிறது. இதுவே மஞ்சள் காமாலை என்கிறோம். ஸோ மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கல்லீரல் பழுதுபட்டாலோ அல்லது பித்த நாளங்களில் ஏதேனும் அடைப்பு ஏற்பட்டாலோ இரத்தத்தில் பெலிருபின் அளவு அதிகமாகிறது. இதனால் கண்கள், முகம், சிறுநீர் ஆகியவற்றின் நிறம் மஞ்சளாக மாறுகிறது. இதுவே மஞ்சள் காமாலை என அழைக்கப்படுகிறது. பித்த நீரின் வேலைகள். பித்த நீரின் அமிலத்தன்மை கணைய நீரின் கொழுப்பு சிதைவு நொதியை செயல்பட செய்வதுடன் அல்ல புரத சர்க்கரை பொருட்களையும் சிதைக்கும் நொதிகளின் செயலையும் பித்த நீர் வந்து ஊக்குவிக்கின்றது. ஸோ பித்த நீரின் வேலை என்ன அப்படின்னா, பித்த நீரின் அமிலத்தன்மை கணைய நீரின் கொழுப்பு சிதைவு நொதியை வந்து சரியாக செயல்பட வைக்கிறது.
அதன் புரத சர்க்கரை பொருள்களை சிதைக்கும் நொதிகளின் செயலையும் ஊக்குவிப்பது பித்தநீரின் வேலையாகும். பித்தநீர் பெரும் அளவில் கொழுப்பு அமிலங்களை கரைக்கும் தன்மையுடையது. கொழுப்பு மற்றும் கொழுப்பு அமிலங்களை சிதைக்கும் நொதிகளுடன் பித்தநீரானது இணைந்து செயல்படுகிறது. கொழுப்பு பொருட்கள் செரித்த பின் உறிஞ்சப்படுவதற்கு உடம்பில் உறிஞ்சப்படுவதற்கு பித்தநீர் துணை புரிகிறது. கொழுப்பு பொருட்கள் செரித்த பின் உறிஞ்சப்படுவதற்கு பித்தநீர் உதவுகிறது. மற்ற செரிப்பு நீருடன் இணைந்து குடலுக்கும் செல்லும் அமிலத்தன்மை கூளை நடுநிலைப்படுத்த குடலினுடைய அமிலத்தன்மையை நடுநிலைப்படுத்துவதற்கு பித்தநீர் உதவுகிறது. மற்ற செரிப்பு மின்னீரில் உள்ள கொலஸ்ட்ரால் செரிமானத்தில் பங்கு கொள்வதில்லை. ஆனால் பித்தநீரின் அடர்வு அதிகரிக்கப்படும் போது பித்தக்கற்கள் ஏற்பட்டு பித்தநாளங்களை அடைத்து பித்தநீரின் போக்கை தடுத்து விடுகிறது. பித்த நீரில் உள்ள கொலஸ்ட்ரால் செரிமானங்களில் அதிக அளவில் பங்கு கொள்வதில்லை. ஆனால் பித்தநீரின் அடர்வு அதிகரிக்கப்படும் போது பித்தக்கற்கள் ஏற்பட்டு கேல்ஸ்டோன் பித்தக்கற்கள் ஏற்பட்டு கேல்ஸ்டோன் எனப்படும் பித்தக்கற்கள் ஏற்பட்டு பித்த நாளங்களை அடைத்து பித்த நீரின் போக்கை தடுத்து விடுகிறது. ஸோ பித்தக்கற்கள் வந்து ஏற்பட்டால் பித்த நாளங்கள் வந்து சரியாக வேலை செய்யாமல் பித்த நீரின் ஓட்டம் வந்து பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கணையம். கணையம் என்பது இந்த கணையத்தை இது வந்து இரண்டாவது பெரிய சுரப்பி என்று கணையத்தை வந்து கூறுகிறார்கள். இது இறப்பையின் நீண்ட பாகத்திற்கு முன் சிறு உடலுக்கும் இடையில் ஒரு நீண்ட மாவிலை போன்று அமைந்துள்ளது. இது ஒரு நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது. கணையம் கணையம் என்பது இரண்டாவது பெரிய இரட்டை சுரப்பி. இது இறப்பையின் நீண்ட பாகத்திற்கும் முன் சிறு உடலுக்கும் இடையில் ஒரு நீண்ட மாவிலை போன்ற அமைப்பில் அமைந்துள்ளது. டியோடினம் இது ஒரு நாளமில்லா சுரப்பி. கணையத்தின் சுரப்பு நீர் கணைய நீராகும். இந்த கணைய நீர் கணையமானது இன்சுலின் எனும் ஹார்மோனை சுரந்து இரத்தத்தில் நேரடியாக கலக்கிறது. இந்த இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதாகும். ஸோ கணைய நீர் தான் உடம்பில் உள்ள இரத்தத்தின் அளவை கட்டுப்படுத்துவதாகும். ஸோ கணைய நீரில் தான் எது சுரக்குது அப்படின்னா இன்சுலினானது சுரக்குகிறது. கணைய நீரில் ட்ரிப்சின், அமிலேஸ், லிப்பேஸ் போன்ற மூன்று வித என்சைம்கள் உள்ளன. கணைய நீரில் கணையத்தில் சுரக்கப்படும் கணைய நீரில் என்னென்ன என்சைம்கள் இருக்குது அப்படின்னா ட்ரிப்சின், அமிலேஸ், லிப்பேஸ் போன்ற மூன்று வித என்சைம்கள் உள்ளன. மேலும் இறப்பையில் சுரக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் அமிலப்பண்பை நடுநிலைப்படுத்த உதவும் சோடியம் கார்பனேட் என்ற பொருளும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இறப்பையில் சுரக்கின்ற ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து அமிலத்தன்மை வாய்ந்தது. அதை சமப்படுத்துறதுக்காக கணையத்தில் வந்து சோடியம் பைகார்பனேட் என்ற கார பொருள் வந்திருக்கு. ஸோ அமிலத்தன்மை அதிகமானால் சமநிலைப்படுத்துறதுக்கான காரம் வந்து கணைய நீரில் இருக்குது. சோடியம் பைகார்பனேட் என்ற காரப்பொருளும் இந்த கணைய நீரில் உள்ளது. ஸோ கணைய நீரில் உள்ள என்சைம் ட்ரிப்சின், அமிலேஸ், லிப்பேஸ் மற்றும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சமப்படுத்த உதவும் சோடியம் பைகார்பனேட் என்ற பொருள். ஸோ கணையத்துக்கு அப்புறம் இது அமைப்பு மற்றும் உடைய நொதிகள் பார்த்தோம், என்சைம்களை பார்த்தோம். அடுத்து வந்து சிறு குடலில் எவ்வாறு செரிமானம் நிகழ்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நாம் உண்ணும் உணவின் ஒரு பகுதி மட்டுமே இறப்பையில் இறப்பை நீரின் உதவியில் செரிமானம் செய்யப்படுகிறது. உணவின் பெரும்பகுதி சிறு குடலில் தான் சீரணிக்கப்படுகிறது. உணவானது முன் சிறு குடலை அடையும் போது கல்லீரில் கலக்கும் பித்தநீர் பித்தநீரின் நாளங்கள் வழியாகவும் கணைய நீர் கணைய நீர் நாளத்தின் மூலமாகவும் உணவில் ஒன்றாக கலக்கின்றன. ஸோ இறப்பையிலிருந்து வரும் பித்தநீர் கணையத்திலிருந்து கல்லீரில் கலக்கும் பித்தநீர் கணையத்திலிருந்து வரும் கணைய நீர் நாளங்களின் வழியாக உணவிலோடு ஒன்றாக கலக்கிறது. பித்த என்சைம்கள் இல்லாவிடிலும் கொழுப்பு பொருட்கள் என்சைம்கள் இல்லாவிடிலும் கொழுப்பு பொருட்கள் உறிஞ்சப்படுவதற்கு பித்தநீர் உதவுகிறது. மேலும் பித்தநீரின் அமிலத்தன்மை கணைய நீரின் கொழுப்பு சிதைவு நொதியை செயல்பட செய்வதுடன் அதன் புரத சர்க்கரை பொருட்களை சிதைக்கும் செயலிகளையும் ஊக்குவிக்கின்றது.
உடலுக்குள் செல்லும் அமிலத்தன்மை வாய்ந்த கூளை நடுநிலைப்படுத்துகிறது. ஸோ இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கணையம் மற்றும் சிறுகுடலில் எவ்வாறு செரிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் கணைய நீரின் என்சைம்கள் மற்றும் அவற்றின் வேலைகள், நொதிகளும் அவற்றின் வேலைகள், உணவு உட்கிரகித்தல், சிறுகுடலில் ஏற்பானப்படும் அசைவுகள் காரணமாக எவ்வாறு ஜீரண மண்டலம் வேலை செய்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.